ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவ் வித் நேச்சர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிவப்பு அவல் வச்சு எப்படி ஹெல்த்தியான நேச்சுரல் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ண தேவையில்லை, பேக் பண்ண தேவையில்லை, குக் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்ப்போம். சிவப்பு அவல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நாட்டு சர்க்கரை, பொட்டுக்கடலை, பாதாம் முந்திரி பருப்பு, வாழைப்பழம். நம்ம சிவப்பு அவல நல்லா ரவை மாதிரி இந்த படத்தில் காமிக்கிற பதத்துக்கு மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட சால்ட்டு, அப்புறம் பீனட் இதெல்லாம் போட்டதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் நாட்டு சர்க்கரை, பனானா பேஸ்ட்டு, இந்த எடுத்து வச்சுருக்க பனானா நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சொன்ன பொருளை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே வந்து எல்லாத்தையும் கப் எடுத்துங்க. அவல் வந்து பவுட்ரு பண்ணது வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. பவுட்ரு ஜாகரி வந்து 1.5 கப் எடுத்துக்கோங்க. நட்ஸ் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். வாழைப்பழம் பேஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த டஃப் வர முடிய நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா ஸ்பூனை வச்சு எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. நம்ம பனானா பேஸ்ட் ஆட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கேக் வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. இப்போ நார்மல் கேக்கில் பார்த்தா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவோம், மைதா மாவு யூஸ் பண்ணுவோம், வாட்டர் யூஸ் பண்ணுவோம், பட்டர் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரெஷ் க்ரீம், பால், ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம உடம்புக்கு வந்து இது கெடுதலான விஷயம். ஸோ அதனால் நம்ம நேச்சுராகவே வீட்டில் எப்படி செய்கிறது, கடையில் வந்து ஒயிட் சுகரும் ஆட் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு இது. நம்ம இந்த நேச்சுரல் கேக்கில் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம், சிவப்பு அவல் அரிசி. சிவப்பு அவல் அரிசியில் வந்து நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணால், வாழைப்பழம் யூஸ் பண்ணியிருக்கோம், ட்ரை நட்ஸ் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் உடம்புக்கு வந்து ஹெல்த்தி. நம்ம முடிஞ்ச அளவு கடையில் எந்த பொருளும் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே குழந்தைகளுக்கு செஞ்சு தரும். இப்போ இந்த டஃப்பை வந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதம் வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இது கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நல்லா பிணைஞ்சிட்டே இருங்க, கையை வச்சு நல்லா பிணைஞ்சிட்டே இருங்க. இது நல்லா நம்ம சப்பாத்தி சப்பாத்தி மாவு இப்போ செய்கிற மாதிரி நல்லா அந்த டஃப் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பிணைஞ்சிட்டு இதை நல்லா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து அந்த மாதிரி ஷேப்பில் நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, ஹார்ட் ஷேப், நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி, கொக்கோ பவுடர், தேங்காய் பால் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்மண்டை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஆல்மண்டை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச ஆல்மண்டை நல்லா தோலை உரிச்சு வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் மேலே நல்லா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கை வந்து ஒரு 8 hours வந்து அப்படியே விட்டுறணும். ஸோ அப்போ தான் என்ன, அது மேலே ஒரு ஒயிட் துணி போட்டுருங்க. ஒயிட் துணி போட்டு கவர் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 8 hours அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த கேக் வந்து நல்லா அந்த பனானா இதெல்லாம் நல்லா ஊறி கேக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு 8 hours கழித்து நம்ம அந்த கேக்கை வந்து கட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான கேக். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.